அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என்ன தேக்கணும் இப்போ மக்ஃபிரத்தே மக்காம் வ நூரே அஜிசாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும சலி அலா முஹம்மத் வ ஆலா அலி முஹம்மத் வபாரிக் வசல்லிம் அலை. அல்லாஹும ஹபுரா ஈமானன் இஸ்திகாமத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியத்தன் வ ராஹத்தன் ஃபீல் ஐஷி துன்யா வ ஐஷில் ஆஃபிரா. அல்லாஹும இன்னா நஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வ நஊது பிக்க மினல் அஜ்ஜி வல் கஸல் வ நஊது பிக்க மினல் ஜுபுனி வல் புகுல் வ மின வலபத்தி தைனி வ கஹரியத்தி ஜால். اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت منك الجد إنك على كل شيء قدير. اللهم إنا نسألك العفو والعافية. اللهم إنا نعوذ بك من الخير. اللهم إنا نعوذ بك من الشر ونعوذ بك من قول الزور. اللهم أعطنا خيرا نافعا وعملا متقبلا وشفاء من كل داء. அல்லாஹும சலி அலா முஹம்மது அதஹலிக்கு. அல்லாஹும சலி அலா முஹம்மது ரிதா நஃப்ஸிஹி. அல்லாஹும சலி அலா முஹம்மது இதனத்த அரிஷிஹி. அல்லாஹும சலி அலா முஹம்மது மிதாத கலிமாத்திஹி. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதஹலிக்கிஹி. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி ரிதா நஃப்ஸிஹி. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி இதனத்த அரிஷிஹி. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹும ஹப்லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. பிஸ்மில்லாஹு அலா மில்லத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பி வஸல்லம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ ஆலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அல்லாஹும ரிஸ்குனா ரிஸ்கன் ஹலாலன் தய்யிபா. اللهم إنا نعوذ بك من سوء الظن وسوء النظر وأفعال الشيطان الفرائن. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ألا لله الدين الخالص وما أمروا ليعبدوا الله مخلصين له الدين. وقال تعالى لنا أعمالنا ولكم أعمالكم ونحن له مخلصون. وقال النبي صلى الله عليه وآله وسلم سألت جبرائيل عليه السلام عن الإخلاص ما هو؟ قال سألت ربي عز وجل அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருளும் நிஅமத்தும் அஃபுவும் ஆஃபியத்தும் என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத்தும் நம் அனைவர்களின் மீதும், குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், நம் உயிருக்கும் மேலான உம்மத்தே முஹம்மதியாவில் உண்டான எல்லா மக்களின் மீதும், நம்முடைய மனைவி, மக்கள், பேரன், பேத்தி, பிள்ளை, குட்டி அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் நமக்கு சில விதிமுறை முறைகளை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இந்த விதிமுறைகளிலேயெல்லாம் மனிதர்களுக்கு அந்தரங்கமாக சில விஷயங்களை அல்லாஹ் கொடுத்து, அதற்கு பகரமாக இரட்டிப்பான நாடியவர்களுக்கு இரட்டிப்பாக நழமுத்துக்கள், நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான்.
ஒரு ஆயத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது, ஒமா உமிரு இல்லா லியஅபுதுல்லா, அல்லாஹ் உங்களை ஏவி இருக்கின்றான், முக்லிசீன லஹுத்தீன, மார்க்கத்தில் கலங்கமற்ற கலப்படமில்லாத சத்தியவான்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவி இருக்கின்றான். அடுத்த ஆயத்தில் அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், அல்லாஹுவிற்கு பரிசுத்தமான தீன் மார்க்கம் இருக்கின்றது. இன்னொரு இடத்துல அச்சத்தை பற்றி சொல்றான், வலாக்கின் எனாலுகு தக்குவா மின்கும், உங்கள் நின்றும் தக்குவாவை தான் நான் எதிர்பார்க்கின்றேன். அடுத்த ஆயத்தில் சொல்றான், லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும் வனகுனுலகு முகலிசூன், உங்களுடைய அமல் உங்களுக்கு, எங்களுடைய அமல் எங்களுக்கு, நாங்கள் பரிசுத்தமான தூய்மை மிக்கவர்களாக இருப்போம் என்பதை அல்லாஹ் அறிவிக்கிறார். இந்த தூய்மை என்பது இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த நேமத்துக்களிலிருந்து வெளியாகின்றது. இமாம் அல் ஆலம் ஹசன் ரஹிமஹுல்லா அறிவிக்கும் போது, சஅல்து ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு இஹ்லாஸமாக, என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவரிடத்தை கேட்டார்கள், ஈமானில் தூய்மை என்பது என்ன என்று நான் கேட்டேன். அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தை கேட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்தை கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுவினிடத்தில் நீங்கள் கேளுங்கள், ஹுவ சிர்ரு மின் சிர்ரி அஸ்தௌதஹு கல்பு மன் அஹ்பப்த மின் இபாதி, அல்லாஹ் யாரின் மீது பிரியப்படுகின்றானோ அந்த இஹ்லாஸை தூய்மையை மறைத்து வைத்திருக்கின்றான், அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பான் என்று ஹலரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து வந்தார்கள். அபி இத்ரீஸுல் ஹவுலானி ரஹிமஹுல்லா அறிவிக்கும் பொழுது, கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம், இன்னலி குல்லி ஹக்கும் ஹக்கீகத்துன், ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒரு யதார்த்த உண்மை இருக்கின்றது, வமாய பலகு அப்தஹு ஹக்கீகத்தஹு இஹ்லாஸ், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தூய்மை என்று சொல்லக்கூடிய இஹ்லாஸ் மறைமுகமானது உண்மையானது. லா யுஹ்பி அன் யுஹ்மத அலா ஷைஇன் மின் அமலிஹி அமலஹு அல்லாஹு அஸ்ஸவஜல், தூய்மையாக எந்த அமல் செய்தாலும் அல்லாஹுவை தவிர யாருக்கும் இல்லை என்ற நிலையை கொண்டு வருவது இஹ்லாஸ், தூய்மையாக இருக்கு. இஹ்லாஸ் என்பது அல்லாவிற்காவினை பரிசுத்தமான முறையில் மார்க்கத்தில் கலங்கும் கற்பிக்காமல் ஷரியத்தின் செயல்பாடு திறன்களை ஏற்றுக்கொண்டு தூய்மையாக அல்லாவுக்கு செய்வது. ரஹிமஹுல்லா அறிவிக்கும் போது, தூய்மை என்பது தமையசுல் அமலமில்லாயு, குற்றமற்ற அமல்களை மனிதனிடத்தில் அதிகப்படுத்தும், தமையசுல் லபன மினல் ஃபர்ஸி வத்தமி, சாணத்திற்கும் விட்டைக்கும் மத்தியிலே பால் கலங்கமற்று பரிசுத்தமாக வெண்மை நிறத்தோடு வருவதை போன்று மனிதனுடைய உள்ளத்தில் தூய்மை நியாயமான நேர்மையாக இருக்கும். அபு ஹுசேனுல் பௌஷஞ்சி ரஹிமஹுல்லா அறிவிக்கிறாங்க, மாலா எக்டுபு மலக்கான், மலக்குகள் எழுதுவார்கள், வலா யுஷிது ஷைத்தான் வலா யுத்ரிவு அலேஹில் இன்சான், ஷைத்தானின் தூண்டுதலை அழித்து நன்மை பாவிக்கக்கூடிய விஷயத்தை இருதோல் மலக்குகள் எழுதுவார்கள், அது தூய்மை பெற்றவர்களுக்குத்தான் அதிகமாகும். அதிகமாக அமலில் தூய்மை என்பது
பரிசுத்தமாக அல்லாவிற்காக செய்வதாகும். ஆபத்துகள், முசீபத்துகள், குறைபாடுகள் போன்ற அரை உறையான நிலைகள் இல்லாமல் தற்காப்பு செய்யும். நன்மையான விஷயங்களை மறைமுகமாக செய்ய வேண்டும், தீமையான விஷயங்களை ஒழித்து கட்ட வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கிறாங்க, ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சராசத்துன் லா யகுல்லு அலைஹின்னல் கல்புல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய கல்பில் எத்தகைய குபாடத்தையும் தக்க வைக்காது. இஹ்லாஸுல் அமலில்லா, அல்லாஹ்வுக்காக செய்யப்படுகின்ற அமல்கள் எந்த உள்ளத்தில் இருக்கின்றதோ அந்த உள்ளம் மாசுபடாது. வா முனாசஹத்துன் வலாத்துல் அம்ரு, நல்உபதேசம் கேட்பது. வலஸிம ஜமாஅத்துல் முஸ்லிமீன், ஒட்டுமொத்த முஸ்லிமின்கள் ஜமாத்தில் ஒருங்கிணைத்திருப்பது. இவைகள் மனிதனுடைய உள்ளத்தில் வெற்றி வாகையை சூடி தரக்கூடிய அந்தரங்கமான தூய்மையாக இருக்கும். இஃப்ராதுல் ஹக்கு ஃபி தாஅத்தி பில் கஸ்து, எந்த தேட்டத்திலும் நாட்டத்திலும் ஓட்டத்திலும் சத்தியத்தை படைப்பினங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி புகழ்வது, அல்லாஹ்வுக்காக செயல்படுவது தூய்மையாக இருக்கும். அதில் படி எழி சொல் வந்தாலும் அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளம் அல்லாஹ்வின் அரிசாகும். தூய்மை என்பது படைப்பினங்களிடத்தில் அவனுடைய செயல் திட்டங்களை மறைமுகமாக தூய்மையாக வைத்துக் கொள்வதை கொண்டு அமைகின்றது. அல் இஹ்லாஸ் லா யுதிம்மு இல்லா பிஸ்ஸிதுக் வஃபீஹி ஸப்ர், பொறுமையும் தூய்மையும் மெய்யும் ஒரு இடத்தில் இருந்துவிட்டால் அது தூய்மையாக மாறும். லா யுதிம்மு இல்லா பில் இஹ்லாஸ், சிதுக்கு உண்மை தூய்மையின்றி பரிபூர்ணமடையாது. தூய்மை என்பது ஒரு மிகப்பெரிய நேமத்தாக அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். இன்னொன்றில் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கும் போது தூய்மையை மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று அலாமாத்துல் இஹ்லாஸ், பொதுவான தூய்மை. இஸ்தவுதாவுல் மதஹி வல்லம்மி மினல் ஆம்மா, பொதுவாக இழிவு புகழ் அனைத்தும் ஒன்றுபட்டிருப்பது. வனுசியானு ருகியா பில் ஆமால், அமல் செய்து விட்டு கனவு காண்கிறது. அமல் செய்துவிட்டு அல்லாவிடத்தில் நன்மையை தேடித் திரிவது. இவைகளையெல்லாம் ஒருங்கே இணைந்து ஓரம் கட்டிவிட்டு தூய்மையாக செயல்படுவதுதான் அல்லாவிற்கு எத்துறையிலும் நல்ல நிலையில் புகழ்ச்சி புகழாரம். இவைகளை கொண்டு அல்லாஹ்வை வணங்குவது தூய்மையாக இருக்கின்றது. தூய்மை என்பது குறிப்பாக நேர்வழியின் பக்கம் மனிதனை தவற விடாமல் தற்பெருமை ரியா முகஸ்துதி ஆணவம் இல்லாமல் ஆக்கி வைக்கும். எனவே ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹுவின் அல்லாஹு தூய்மை
இந்த மனிதனுக்கு கொடுத்து விட்டான், அல்லாஹ்வை கொண்டு நாம் தூய்மை அடைய வேண்டும் என்று எண்ணுகின்ற மனிதனாகிறவன் பரிசுத்தமாக அவன் சத்தியத்தின் அடிப்படையில் தூய்மையை தவிர எதையும் விரும்ப மாட்டான். ஆரிஃபுகள் முரீதியின்களிடத்தில் தூய்மையை விரும்புவது, நிஸ்யானு ருயத்தில் ஹல்கி பி தவாமின் நதுரி இலா ஹாலி, படைப்பினங்களில் உண்டானவைகளை நோட்டமிடாமல் படைத்த அல்லாஹ்வை நோட்டமிட்டு அல்லாஹ்வின் செயல்பாடுகளை தனக்குள் தக்க வைப்பதற்கு உண்டான தூய்மையை பெறக்கூடியவர்கள்தான் அவர்களை பிரியப்படுவார்கள். தூய்மை ரொம்ப சிறந்த ஒரு பொருளாக அல்லாஹ் வச்சிருக்கான். ஒரு மனிதன் தன்னை எப்படி அலங்கரிக்க விரும்புகின்றானோ அது ஒன்று, தூய்மையை வைத்து தன்னை ஈமான் இஸ்லாம் ஈகான் என்னும் அளவுகோளால் அவன் தூய்மையாக தன்னை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அப்படி அவன் தூய்மையாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய ஓர் நிலைதான் பரிசுத்தமான அல்லாஹ்வை அன்றி எத்தகைய மோஸ்துதிக்கும் அவன் அடிபணிய மாட்டான். எனவே தூய்மை, இஹ்லாஸ், நல் எண்ணங்களை கொண்டே தவிர ஏற்படாது. சஹின் இப்னு அப்துல்லா ரஹிமஹுல்லா அறிவிக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை فَرَأَيْتُ فِي الْبَيْتِ حَيَّةً فَجَعَلْتُ أَقْدَامَ رَجُلًا وَأَوْ خَسْرَ رَجُلًا أُخْرَى. வீட்டில் ஒரு ஜந்து ஒன்று நான் பார்த்து விட்டேன். லா எதுகுல் அஹதன் ஹக்கீகத்துல் ஈமான், அந்த ஜந்தின் பக்கம் கவனம் செலுத்தாமல் என்னுடைய அமல்களை நான் அதிகப்படுத்தினேன். என்னிடத்தில் இஹ்லாஸ் ஹக்கீகத் தூய்மை தவிர எதுவும் இல்லை, அது என்னை ஒன்றும் செய்யவில்லை, தீண்டவில்லை, சென்று விட்டது என்று குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய ஒரு அச்சம், அச்சப்பாடு தூய்மையான எண்ணம் உடையவர்களுக்கு வந்துவிட்டால், லா இலாஹா இல்லல்லாஹ் கஸீரன் வலாகின் முக்லிசீன மின்ஹும், அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வாழ்வை அதிக தூய்மையுடன் எடுத்து நடப்பார்கள், அவர்களுக்கு எத்தகைய ஆபத்துகள், சிரமங்கள், தொல்லைகள் இவைகள் அதிகமாக இடையூறுகள் வந்தபோதும் அதை கேர் பண்ண மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய திக்ரை அவனோடு நினைவு கொள்வார்கள். மாணவியின் மீது மாணிக்க செலவாத்தை ஓத ஆரம்பிப்பார்கள். நாம் தூய்மை பெற்று வாழ அதிகமாக நாம் தனித்து தூய்மையே நாம் விரும்ப வேண்டும். தூய்மைதான் மானிட வாழ்வில் உயர்வான பேரம்சங்களை கொண்டு வரும். அந்த உயர்வான பேரம்சங்கள் தீய, கெட்ட, அடவாடித்தனமான, முகஸ்துதியான, மூறியாட்டம் செய்கின்ற மனோ இச்சைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இஹ்லாஸ் தூய்மையை அல்லாஹ் வச்சிருக்கான். நாம் முக்லிசீன்களாக, தூய்மைவாதிகளாக நாம் வாழ்வதற்கு அந்த அவயவங்களையும் நாவையும் கண்களையும் உள்ளங்களையும் வெளி உள் ரங்கமான உறுப்புகளையும்
நாம் மகா தூய்மையோடு ஆக்கி அதில் தற்காப்பை அல்லாஹ் ரசூலிடத்திலிருந்து பெற்று நாம் வாழ வேண்டும். அப்பொழுது நம்மளுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கொடுப்பான். எவ்வளோ பெரிய அந்தஸ்து தரதா என்று சொன்னால், நம்முடைய ஈமானில் கலங்கமில்லாமல் நல்லா பாதுகாப்பான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மெய் விசுவாசிகளே, லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாமல் எதையுமே மக்களுக்கு ஏவாதீர்கள். இது தூய்மையில தான் பிறக்கும். நாம மக்களை ஏவி 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 உபதேசத்தின் மூலமாக கண்டிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குன்னு சொன்னா, நாம செஞ்சதை சொல்லணும், செய்யாததை சொல்லக்கூடாது. கபர மக்தனீந்தல்லா அந்த குழு மாலா தஃபலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை அல்லாஹ் சொன்னா, ரசூல் சொன்னாங்க என்பதை வெறும் வாயால் மட்டும் உளறி தெரியாதீங்க, செய்த பிறகு அதன் நமூனாவை அனுபவித்து விட்டு நீங்க சொல்லுங்க. வஸிர்ரு கவுலக்கும் அவிஜரு பி இன்னஹு அலீமும் பிதாதி சுதூர், எல்லாம் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறார். எனவே நாம் தூய்மையுடைய மக்களாக நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு முக்கியமான ஒரு சாரம்சத்தை நாம் பாதுகாக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வலா தத்தபிஉல் ஹவா, பேரிச்சை என்னும் மனோநிலையை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஃபயுதில்லுக அன் ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் அந்த பேரிச்சை மனோநிலை உங்களை வழிதவர செய்து உங்களை கெடுத்து விடும். ஹவா இன்னொரு இடத்தை சொல்றான், இன்ன நஃப்ஸ அனில் ஹவா, நஃப்ஸ் என்பது ஹவா ஒரு இச்சை, பேரிச்சை, அதை நீங்க தவிலுங்க. வமா து கத்திமுல் அன்ஃபிஸுக்கும் மின் ஹைர் தஜிதுஹு இன்தல்லாஹ், உங்களுடைய ஆத்மாவிற்கு எதை நீங்க முற்கூட்டி செஞ்சீங்களோ அதை அடைவீங்க. இதெல்லாம் நஃப்ஸ பத்தி சொல்றான். அடக்கும் அந்த முறைகள், அடக்குமுறை நம்மை கவுத்தக்கூடிய அந்த நஃப்சானியத்து, அதற்கு அல்லாஹ் ஒரு கண்டிஷனான வெற்றி பாதையை நமக்கு சொல்லித்தரான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது வாழ்வில் தூய்மையில் மென்மை பெறுவோம், வெற்றி பெற்று வாழ நமக்கு அல்லாஹ்வின் பேரருள் கிருபை கடாட்சமும் என்றென்னும் நிலவ நாம் பாடுபட்டு முயற்சித்து அடைய வேண்டும். அவ்வாறு அடைகின்ற காலகட்டத்திலேதான் அல்லாஹ்வின் நியமத்தும் பேருதவியும் நமக்கு கிடைக்கும். யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, திமிரினாலோ அகம்பாவத்தினாலோ எல்லா விதமான பாவங்களையும் மன்னிப்பதுடன் நீதி நேர்மையாளர்களாக நீ எங்களை வாழ வைப்பாயாக, எங்களை தூய்மை மிக்கவர்களாக ஆக்கி வைப்பாயாக, எங்களுடைய மனைவி மக்கள் பேரன் பேத்தி பிள்ளை ஒட்டி அனைவருடைய வாழ்வுகளிலும் ரஹமத்தையும் அஃபுவையும் ஆஃபியத்தையும் கொடுத்து, ரிசுக்கிலே ஹலாலான தொய்யபாவை கொடுத்து, நல்ல பல அமல்கள் தூய்மையாக செய்ய எங்களுக்கு அருள்வாளிப்பதுடன் மாணவியின் வழித்தடங்களை முழுக்க பின்பற்றக்கூடிய சத்திய ஜெயசீலர்களாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய பாவங்கள், மனைவி மக்களுடைய பாவங்கள், உட்டார் உறவினர், பிள்ளை குட்டி பேரம்பேத்தி, என்னுடைய தாய் தந்தையர்கள், மூதாதையர்கள், எல்லா பேர்களுடைய குற்றங்களை மன்னித்து, எங்களை விட்டு சென்றவருடைய பாவங்களை மன்னித்து, கபர்களை பூஞ்சொலையாக்கி அழகான தர்ஜாவை கொடுப்பாயாக. குறிப்பாக எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி அனைவர்களையும் நோய் நொடியின்றி நல்ல முறையில் வாழ வைத்து நல்ல பல அமல் செய்ய நீ அருள்பாலிப்பதுடன் எங்களுடைய முடிவை வஹுசனல் ஹாத்திமா, இறுதி வரை நல்லதாக்கி தருவாயாக. தூய்மையில் மென்மையுடன் மகா தூய்மையுடைய மக்களாக ஈமானிலும் அமல்களிலும் அஃபு ஆஃபியத்திலும் எங்களை ஆக்கி வைத்து, கடனில்லா வாழ்வை, தரித்திரியமில்லா வாழ்வை உனக்கும் ரசூலுக்கும் நாங்கள் முகஸ்துதியின்றி தூய்மையுடன் செய்கின்ற அமலாக செய்யக்கூடிய அமல்களாக நீ கபூல் செய்வாயாக.
எங்களுக்கு இன்னும் விளக்கு சக்திகளை தருவாயாக. இஸ்லாமிய மக்களுக்கு யாரெல்லாம் பேர் உதவி செய்வாயாக. இஸ்லாமிய மக்களை தொந்தரவு செய்யக்கூடிய மக்களுக்கு ஹிதாயத்தை கூட இல்லை என்றால் ஓரம் கட்டு. அரக்கர்களின் ஆட்சிகளை பிடிங்க நல்லோரிடத்தை கொடுத்து முஸ்லிம்களை மதிக்கத்தக்க மக்களாக ஆக்கிவை. அவருடைய உணவு உடை வாழ்க்கை வாழ்வாதாரங்கள் பொருளாதாரங்கள் இல்லங்கள் எல்லாத்திற்கும் சகல விஷயத்திலும் பாதுகாப்பை நீ நல்கு. வாஹிர் தவானானின் அஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அத்துடன் குழந்தை இல்லாதவர்களுக்கு சாலிகான குழந்தைகளையும், குடியிருக்க வீடு இல்லாதவர்களுக்கு யாழ்லா வாடகையின்றி குடியிருக்க ஒரு வீட்டையும், ரிஸ்கிலே விசாரத்தையும், உடலிலே அஃபுவையும் ஆஃபியத்தையும், தகாத நோய்களையெல்லாம் தட்டி எறிந்துவிட்டு நீ ராகத்தை வழங்குவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. வத்தபி அவுனி அலல் இஸ்லாம் வஹ்துனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹும் இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃபு ஃபஃபு அண்ணா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் யா ஹன்னான் யா மன்னான் யா தையான் யா சுல்தான் யா அல்லாஹ் அப்துல் பி பாபிக வாக்கிஃபுன் முத்தம் வர்ரிஹும் மின் ஹதாயா யா ரஹமர் ரஹீம்.